ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் உங்கள் தமிழ் கேம் பிளேன். நான் தான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தம்ப்லைன் பார்த்தே வந்துட்டு இருப்பீங்க. ஆமாம், சீசன் 7 வீக் 2 மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் 700+ சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 800+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்பவே நன்றி. இது போல் உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஓகே, இன்றைக்கான நம்ம வீக் 2 அது மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தான் நம்ம சேனலில் வர ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்டு இது மாதிரி மிஷின்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோவை தவறாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மிஷின்ஸில் வந்து வீக் 2 மிஷின்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது லாஸ்ட்டு வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான சப்போர்ட் இருந்தது. அது வந்து மேலும் மேலும் தொடரணும்னு நான் உங்களால் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வீக் 2 மிஷின்ஸ் பார்ப்போம். இதில் ரீச்சு கோல்டு டயர் ஆர் அபோ, இது வந்து ஃபஸ்ட்டு மிஷினு. இது வந்து எல்லாருமே முடிச்சுட்டு இருப்போம், கோல்டு டயருக்கு வந்துட்டு இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு கற்றுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இருக்குது, டைமண்டு, க்ரோன் இருக்குது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் கோல்டு முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோல்டை முடிச்சிட்டோம், அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 RP, அதாவது பாதி ஆர்பி வந்து தராங்க. அதை கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் 10 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்து 10 மேட்ச் விளையாட சொல்லியிருக்காங்க. அது ஸ்குவாடாக இருக்கலாம், டியோவாக இருக்கலாம், பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்து நம்ம விளையாடணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மிஷினும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃப்ளார்கன், அதாவது வந்து நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன், அது இங்கிலீஷ் கொஞ்சம் கடுப்பு. ஃப்ளார்கன் வந்து மேட்சுக்கு ஒரு மேட்சில் ஒரு ஃப்ளார்கன் யூஸ் பண்ணோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா 5 மேட்சில் நீங்கள் ஃப்ளார்கன் யூஸ் பண்ணோம், அதான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினு. அது கொஞ்சம் அது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா லேண்ட் ஆன் டாப் ஆஃப் பில்டிங் இன் ஹீட்டிங்னு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சானாக்கில் இருக்க அந்த இடம் பார்த்திங்கன்னா சானாக் மேப்பில் பார்த்திங்கன்னா கார்னர்லேயே பார்த்துட்டு வாங்க. கார்னர்லேயே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும். அதாவது கடல் ஒட்டினா மாதிரி தான் இருக்கும் அந்த பிளேஸு. அந்த பிளேஸில் ஒரு பில்டிங் மேலே இறங்கிட்டிங்கன்னா அந்த மிஷின் முடிஞ்சதும். அதுக்கப்புறம் கில் 20 எனிமீஸ் வித் AKM, அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன மிஷினில் வந்து M146 பார்த்திங்கன்னா 20 கில் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா AKM 20 கில் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் M146 மிஷினே முடிச்சுட்டு இருப்போம் ஈஸியாக. அதுமாரி AKM கிடைக்கும், அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மிஷின் இருக்குது, அது என்னன்னு பார்த்திங்கன்னா கெட் லெவல் 3 ஹார்மர் இன் 10 மேட்சஸ். ஹார்மர்னா ஒன்றும் கிடையாது, ஹெல்மெட்டு ஆர் வெஸ்ட்டு. இது வந்து லெவல் 3 வந்து 10 மேட்சில் கிடைக்கணும்னு போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஏர் ட்ராப் ஓப்பன் பண்ணாலே போதும், 2 கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து சொல்கிற மாதிரி எந்த ஒரு மிஷினுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மிஷின் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதான் வந்து அந்த ஃப்ளார்கன் வந்து 5 மேட்சில் வந்து நம்ம ஃப்ளார்கன் அடிக்கணும். ஃப்ளார்கன் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அது கிடைக்கிறது தான் பிரச்சனை, அது ஒன்று. மற்றபடி கொஞ்சம் டைம் டிலே பண்ணோன்னு பார்த்திங்கன்னா AKM கில்லு 20 கில்லு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து டிலே பண்ணோம். வேறு ஒன்றையும் கஷ்டமே கிடையாது இந்த வீக்கில், எல்லாமே ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவே முடிக்கலாம். கே கடைசியாக ஒரு க்வெஸ்டின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஆர்பியில் இருக்கீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மட்டும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.